أشهد أن محمد رسول الله. إن الله وملائكته يصلون على النبي. يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله تبارك وتعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين. وكذلك قال الله تبارك وتعالى واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه. وقال رسول الله صلى الله عليه وسلم والصبر الضياء. رواه البخاري. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. يلا بحلم الله كوريتاغك صلواتم سلامم ஈருலக சர்தார் சையீதுல் அம்பியா ஹசரத் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபா பெருமக்கள், தபிஈன்கள், தபா தபிஈன்கள், உலமாக்கள், இறை நேசர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய பயானை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் கருணையும் ரஹ்மத்தும் வரக்கத்தும் ஆஃபியத்தும் சலாமத்தும் என்றென்றும் நிரந்தரமாக நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பான பெரியார்களே, மேலான சகோதரர்களே, சென்ற வாரம் ஈமானுடைய விஷயங்களை பற்றி பேசப்பட்டது. அதை தொடர்ந்து இந்த வாரமும் ஈமான் மற்றும் பொறுமை, இதனுடைய அவசியங்களை பற்றி சில விஷயங்களை பேசுவதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் இருக்கிறது தாருல் இம்திஹான், அதாவது சோதனை கூடம், பரீட்சைக்களம். இந்த உலகத்தில் யார் பிறந்தாலும் அவர்கள் சோதனையிலே மூழ்கியே ஆக வேண்டும், எந்த விதமான சந்தேகம் இல்லை, அவர்களுக்கு சோதனை வந்தே தீரும். மூமின்கள் நல்ல மக்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட இந்த மக்கள் சோதனை நிச்சயமாக வரும் என்று விளங்கியதோடு அவர்கள் தங்களுடைய நாவையும் உள்ளத்தையும் பாதுகாப்பார்கள், அதாவது பொறுமையை மேற்கொள்வார்கள். பொறுமை என்றாலே அதனுடைய பொருள் அம்சிக்
வஹப்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது அடக்கிக் கொள்வது, கட்டுப்படுத்திக் கொள்வது. இந்த பொருளை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் வஸ்பிர் நஃப்ஸக. ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய வஸ்பிர் நஃப்ஸக, உங்களுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அதாவது நீங்கள் பொறுமையோடு மஅல்லதீன யதுஊன ரப்பஹும், உங்களுடைய ரப்பை அழைக்கிறார்களே அவர்கள் கூட பொறுமையோடு அமருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி நல்ல காரியங்களில் ஈடுபடுவதற்கு பொறுமை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதைத்தான் அரபியிலே சபர் என்பதற்கு அடக்கிக் கொள்வது, கட்டுப்படுத்திக் கொள்வது என்று பொருளாகும். மார்க்கத்திலே பொறுமை என்பதற்கு, அதாவது ஹுவ ஹப்சு நஃப்ஸ் அனில் ஜஸா, அதாவது பதட்டத்திலிருந்து திடுக்கத்திலிருந்து தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி கொண்டான். நாவை கட்டுப்படுத்தி கொள்வது, அதாவது முறையிடுவதிலிருந்து, தன்னுடைய உடல் உறுப்புகளை கட்டுப்படுத்தி கொள்வது, தன்னுடைய உடல் உறுப்புகளின் மூலம் தனக்கோ அடுத்தவர்களுக்கோ எந்த விதமான சிரமங்களை கொடுத்து விடாமல் கட்டுப்படுத்தி கொள்வது, இதற்கு சபர் என்று சொல்லப்படும். மேலானவர்களே, அதனால் இந்த நேரத்திலே நமக்கு மிக சரியான தலைப்பு, நம் ஒவ்வொருவரும் சபுரை மேற்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு விதத்திலே நாம் பொறுமையை இழந்து விடுகிறோம். நம்மளுடைய நாவின் மூலம் பொறுமையை இழந்து சில வார்த்தைகளை சொல்லிவிடுகிறோம். நாம் நம்மளுடைய கரங்களின் மூலம் ஏதாவது செய்து விடுகிறோம், அல்லது குறைந்த அளவு நம்மளுடைய உள்ளத்திலே தவறான எண்ணங்களை ஏற்படுத்தி கொள்கிறோம். அது அல்லாஹின் மீது ஏன் நமக்கு மட்டும் அல்லாஹ் சோதிக்க வேண்டும்? நாம் நல்ல காரியம் தானே செய்கிறோம், நாம் யாருக்கும் துரோகம் செய்வதில்லையே போன்ற இந்த தவறான எண்ணங்களை உள்ளத்திலே ஏற்படுத்தி கொள்கிறோம். அன்பானவர்களே, இவைகள் இல்லாமல் இருப்பதற்கு பெயர் தான் சபர். அதாவது உள்ளத்தை பாதுகாப்பது, நல்ல எண்ணம் கொள்வது, நாவை பாதுகாப்பது, அமைதியோடு இருப்பது, உடல் உறுப்புகளை பாதுகாப்பது, யாருக்கும் நோவையை தந்து விடாமல் இருப்பது, இதற்கு தான் மார்க்கத்திலே சபர் என்று சொல்லப்படும். மேலானவர்களே, இந்த சபர் யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியம் அளித்தானோ அவர்கள் மிக பெரும் பாக்கியசாலிகள். ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வஸ்ஸபுரு தியா, பொறுமை இருக்கிறதே அது ஒளி என்பதாக சொன்னார்கள். ஒளி இல்லாமல் நாம் வெளியே செல்ல முடியாது. ஏதாவது ஒரு ஒளி வேண்டும். இரவிலே நம்மளுடைய வீட்டுக்குள் ஒரு பொருளை கண்டுபிடிக்க வேண்டும், வீட்டுக்குள் வாழ வேண்டும் என்றால் ஒளி தேவை. பகலிலே சூரிய ஒளி தேவை. எல்லா நிலைகளிலேயும் ஒளி இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை கடத்த முடியாது. அதே போன்றுதான் வெற்றி பெற வேண்டும் என்றால் பொறுமை இல்லாமல் வெற்றி பெற முடியாது. அந்த கருத்தை கொண்டுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொறுமை இருக்கிறது அது ஒளியாக இருக்கிறது என்பதாக ஹஜரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். அது மட்டுமல்ல, மேலும் சொன்னார்கள், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அருக்கொடைகளிலேயே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா பலவிதமான அருக்குடைகளை கொடுத்திருக்கிறான், நியமத்துகளை கொடுத்திருக்கிறான். ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அருக்குடைகளிலேயே நியமத்துகளிலேயே மிக சிறந்த நியமத், மிக விசாலமான நியமத் இருக்கிறது, அது பொறுமை என்ற அந்த பெரும் பாக்கியம் என்பதாக ஹசரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். ஹசரத் அலி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், அஸ்ஸபுரு மினல் ஈமான் பிமன்சிலத்தி ராஸி மினல் ஜஸத். ஈமானிலே பொறுமை இருக்கிறதே அதனுடைய அந்தஸ்து எந்த அளவு என்றால், அதனுடைய அந்தஸ்து எந்த அளவு என்றால், ஒரு மனிதனுடைய உடலிலே தலையுடைய அந்தஸ்து என்பதாக ஹசரத் அலி ரதியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய உடல்ல தலையுடைய அந்தஸ்து எந்த அளவோ, அதே போன்று ஈமானிலே பொறுமையுடைய அந்தஸ்து என்பதாக சொல்வார்கள். சும்மா ரஃபஅ ஸௌதஹு, பிறகு சப்தமிட்டு அவர்கள் சொன்னார்கள்,
Ama innahu la imana liman la sabarala. Hazrat Ali radiyallahu ta'ala avargal sonnargal, nichayamaga arindhu kollungal, பொறுமை இல்லாமல் ஈமான் என்பதே இல்லை. பொறுமை இல்லாமல் ஈமான் என்பதே இல்லை என்பதாக ஹசரத் அலி ரதியல்லாஹு தலான் அவர்கள் சொல்வார்கள். யாரிடத்துல ஈமான் தடமாக இருக்குமோ, யாருடைய ஈமான் சக்தி உள்ளதாக இருக்குமோ, அல்லாஹுடைய தக்தீரையும் அல்லாஹையும் முழுமையாக நம்பக்கூடியவர்களாக இருப்பார்களோ, அவர்களிடத்துல பொறுமை என்ற இந்த தன்மை மிக உறுதியாக மிக சிறந்ததாக இருக்கும், மிக அதிகமாக இருக்கும். மேலானவர்களே, நாம் மூன்று நிலைமைகளிலே பொறுமை மேற்கொள்ள வேண்டும். மூன்று நிலைமைகளிலே நாம் பொறுமை மேற்கொள்ள வேண்டும். முதலிலே அஸ்ஸபரு அலா மா அமர அல்லாஹு பிஹி மின தஆத். முதலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதை ஏவி இருக்கிறானோ அதை செய்யக்கூடிய விஷயத்திலே பொறுமை. இதிலே அதிகமான நம்மளுடைய சகோதரர்கள் பொறுமை இழந்து விடுகிறார்கள். கொஞ்சம் அதிகமாக நீண்ட ரக்கா தொழ வைக்கப்பட்டால் மனிதர்கள் எல்லாம் பின்னால் தொழக்கூடியவர்கள் எல்லாம் குறை சொல்ல ஆரம்பித்து விடுகிறார்கள். அவர்களால் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடிவதில்லை. கொஞ்சம் பயான் அதிகமாக ஆகிவிட்டால் பேச்சுக்கள் அதிகமாகி விடுகிறது, குறை சொல்வது அதிகமாகி விடுகிறது. ஆக தாத்திலே அல்லாஹுவை கட்டுப்படக்கூடிய விஷயத்திலே, அல்லாஹ் ஏவிய விஷயங்களில் அல்லாஹ் எதை ஏவி இருக்கிறானோ அதை செயல்படுத்தக்கூடிய விஷயத்திலே பொறுமை மேற்கொள்ள வேண்டும். நாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹுடைய அழைப்பு வருகிறது, அல்லாஹ் அழைக்கிறான், தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹையால சலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஹையாலல் ஃபலா, வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். அந்த நேரத்திலே நல்ல முறையில வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது, நமக்கு நன்றாக தெரிகிறது, அல்லாஹ் அழைக்கிறான், அதாவது பள்ளியின் பக்கம் அழைக்கப்படுகிறது. இந்த நேரத்திலே மனசு சொல்கிறது, நஃப்சு சொல்கிறது, வியாபாரத்தை விட்டு எப்படி செல்வது, நல்ல வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிறது, இந்த நேரத்தில் எப்படி செல்வது என்று நஃப்சு சொல்கிறது, ஷைத்தான் கெடுக்கிறான். ஆனால் அதை மீறி நஃப்சை கட்டுப்படுத்தி ஷைத்தானுக்கு அடிபணியாமல் அல்லாஹுடைய அந்த அழைப்பை ஏற்றி பள்ளிக்கு செல்கிறார் என்றால் இவர் நிச்சயமாக பொறுமைசாலியாக இருக்கிறார், இவர் பொறுமையாளராக இருக்கிறார். இதனால் ஏற்படக்கூடிய, அதாவது வியாபாரத்தை விட்டு பள்ளிக்கு செல்கிறாரு, இதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்களை அவர் பொறுத்துக் கொள்கிறார், அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சலை அவர் பொறுத்துக் கொள்கிறார். இது மிகப்பெரிய பொறுமையாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹுடைய கட்டளை ஜக்காத் கொடுப்பது, பொதுவாக மனிதனுடைய உள்ளம் இருக்கிறது பொருளின் மீது பேராசை உடையதாக இருக்கும், பொருளாசை உடையவனாக இருக்கிறான் மனிதன், பொருளாசையின் மீது, அதாவது பொருளின் மீது பேராசை உடையவனாக இருக்கிறான். அவனை விட்டு செலவு செய்வது, அடுத்தவர்களுக்கு கொடுப்பது என்பது அவனுக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு மூமின், அல்லாஹுவை ஏற்ற அந்த மூமின், அல்லாஹுவை நம்பிய மனிதன், அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து நம்பிக்கை வைத்து அல்லாஹுடைய கட்டளையை முழுமையாக பின்பற்றுகிறார், ஜகாத் கொடுக்கிறார், ஹஜ்ஜு செய்கிறார், நோன்பு வைக்கிறார், இவைகள் எல்லாத்திற்கும் பொறுமை வேண்டும். பொறுமை இல்லாமல் இந்த அமல்களை செய்ய முடியாது. பொறுமை இல்லாமல் ஹஜ்ஜு செய்து விட முடியாது. ஹஜ்ஜியிலே எத்தனையோ சிரமங்கள், ஆனால் பொறுமை மிக முக்கியம். ஜகாத்திலே எத்தனையோ மன உளைச்சல்கள், நிச்சயமாக பொறுமை அவசியம். நோன்பு மிகப்பெரிய பாரமாக இருக்கும் சிலர்களுக்கு, பொறுமை அவசியம். ஆக எல்லா விஷயத்திற்கும் பொறுமை, அதைத்தான் நாம் மூன்று நிலைகளிலே பொறுமை மேற்கொள்ள வேண்டும். அதிலே முதலாவது அல்லாஹ் எதை ஏவி இருக்கிறானோ அதை செயல்படுத்தக்கூடிய நேரத்திலே பொறுமை மேற்கொள்வது. இரண்டாவது அஸ்ஸபரு அம்மா நஹல்லாஹு மினல் மஆசி, அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே பொறுமை அவசியம். அல்லாஹ் தடுத்தவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளக்கூடிய நேரத்திலே பொறுமை அவசியம். நம்மளுடைய நஃப்ஸ் சொல்கிறது, நம்மளுடைய மனசு சொல்கிறது, ஆசைப்படுகிறது, இதை செய்து விடலாம், ஆனால் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். ஒரு அழகான பெண்மணி இருக்கிறாள், அவள் சென்று கொண்டிருக்கிறாள், அவளை பார்க்க வேண்டும் என்று மனசு சொல்கிறது, அவளை அதாவது நெருங்க வேண்டும், தொடர்பு கொள்ள வேண்டும் என்று மனசு சொல்கிறது. ஷைத்தான் நம்மளை சந்தேகத்திலே போடுகிறான், வஸ்வசாவிலே போடுகிறான்,
ஆனால் அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய கட்டளையை நினைத்து தவிர்ந்து கொள்கிறார். அந்நிய பெண்களிடத்துல பேசுவது, அவர்களிடத்துல பழகுவது, அவர்களிடத்துல அதாவது அணுகுவது, இவைகளை அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்ற அந்த அல்லாஹுடைய அந்த தண்டனைக்கு பயந்து, அல்லாஹ் தடுத்திருக்கிறானே என்ற அந்த விஷயத்தை விளங்கி அதை விட்டு தவிர்ந்து கொண்டால் இவர் நிச்சயமாக பொறுமையாளராக இருக்கிறார். இந்த நேரத்தில் நமக்கு பொறுமை மிக அவசியம். அதே போன்று நம்மளுடைய நாவிலே பேசக்கூடாத சில விஷயங்களை பேசி விடுகிறோம், கேட்கக்கூடாத விஷயங்களை கேட்டு விடுகிறோம், பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்த்து விடுகிறோம், செல்லக்கூடாத இடத்திற்கு சென்று விடுகிறோம், எடுக்கக்கூடாத விஷயங்களை எடுத்து விடுகிறோம். இவைகளெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானே என்று தவிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி தவிர்ந்து கொண்டால் நிச்சயமாக நம்மிடத்தில் பொறுமை இருக்கிறது. அல்லாஹ் தடுத்திருக்கிறானே, இந்த காட்சி ஹராமானது, இந்த காட்சி பாவமானது, இதை பார்க்க கூடாது, அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று விளங்கி தவிர்ந்து கொள்கிறார். அசிங்கமான வார்த்தைகள், ஆபாசமான தவறான வார்த்தைகளை நாவிலே உபயோகிப்பதை விட்டும் தவிர்ந்து கொள்கிறார். பாட்டு, அசிங்கமான கவிதைகளை போன்ற விஷயங்களை காதிலே கேட்பதை விட்டும் தவிர்த்து கொள்கிறார். பாவமான இடங்களுக்கு செல்வதை விட்டும், பாவமான விஷயங்களை செய்வதை விட்டும் தவிர்ந்து கொள்கிறார் என்றால் இவர் நிச்சயமாக பொறுமையிலே இருக்கிறார். இப்படி தவிர்ந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் பொறுமை மிக அவசியமாக இருக்கிறது. அப்படி தவிர்ந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் இவர் பொறுமையோடு மனசுக்கு மீறி அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தால் அவர் மினசாபிரின், பொறுமையாளர்களுடைய கூட்டத்தில் அவர் இருப்பார். இதைத்தான் உலமாக்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இரண்டாவதாக, நாம் அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு பொறுமை வேண்டும். மூன்றாவது, மின் அக்ஸாமி சபர் அஸ்ஸபர் அலா அக்தாரில்லா. நாம் ஐந்து நேர தொழுவுக்குரியவர்களாக இருக்கலாம், ஜகாத் பேணுதலான முறையில் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஹஜ்ஜி பல ஹஜ் செய்தவராக இருக்கலாம், உம்ரா பல உம்ரா செய்தவராக இருக்கலாம், நற்குணங்கள் நமக்கு சரியான முறையில் இருக்கலாம், எல்லா விஷயமும் ஒரு மனிதனிடத்துல நல்ல முறையில் இருக்கிறது, சரியாக இருக்கிறது, பாவத்தை விட்டு தவிர்ந்து கொள்கிறார். இப்படி இருந்தும் அவருக்கு சோதனை வரத்தான் செய்யும். ஏனென்றால் நபிமார்களுக்கு சோதனை வந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த உலகத்தையே சோதனை கூடமாக ஆக்கியிருக்கிறான். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று சோதனை கூடம், எக்ஸாம் ஹாலிலே அமர்ந்து கொண்டு எனக்கு கேள்வி வரக்கூடாது, என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்வார்களா? யாரும் யாருமே சொல்ல மாட்டார்கள். உட்கார்ந்திருக்கக்கூடிய இடம் என்ன? எக்ஸாம் ஹால். கேள்வி கேட்கப்படும், கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். அதே போன்று இந்த இடம் இருக்கிறதே, இந்த உலகம் இருக்கிறதே, தாருல் இம்திஹான், எக்ஸாம் ஹால், அதாவது சோதனை கூடம். இங்கு சோதனை வந்துதான் ஆகும். எனக்கு வரக்கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. இதற்கு முன்னுதாரணமாக நபிமார்களுக்கு அல்லாஹ் சோதனையை கொடுத்தான். அந்த நபிமார்கள் ஈமானின் காரணமாக, அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை இருந்ததின் காரணமாக அதை பொறுமையோடு அதை அணுகினார்கள், பொறுமையோடு வெற்றி கொண்டார்கள். அவர்கள் பொறுமையாளர்களாக இருந்தார்கள். எத்தனையோ சம்பவங்களை நாம் சொல்லலாம். ஹஜரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிரியமான மகனை இழந்தார்கள். பிரியமான மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் அழகிய பொறுமையோடு இருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அழகிய பொறுமை, பொறுமை ஒன்று இருக்கிறது, அழகான முறையில் பொறுமை இருக்கிறது. அழகான பொறுமை என்றால் உள்ளத்தையும் நாவையும் பாதுகாப்பது. உள்ளத்திலே கூட எந்த தவறான எண்ணம் வந்துவிடக்கூடாது. நாம் நல்லாமல் தான் செய்கிறோம், நாம் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, ஏன் நமக்கு மட்டும் இந்த சோதனை வருகிறது என்பதை போன்ற இந்த எண்ணங்கள் கூட நமக்கு வந்துவிடக்கூடாது. நாவை பாதுகாப்பது, இது அழகான பொறுமை. ஹசரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்தான். அவர்களும் அழகான பொறுமையாக இருந்தார்கள். ஏன்? ஹசரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
சோதித்தது. இப்போன்று உலகத்திலே அல்லாஹ் யாரையும் சோதிக்கவில்லை. ஹசரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு அதிகமான முறையில் சோதிக்கப்பட்டார்கள். பல நாள் சாப்பிடாமல் இருந்தார்கள். பல நாள் சாப்பிடாமல் இருந்தார்கள். ஹந்தக் யுத்தத்தில மதினாவை சுற்றி அகல் தோண்டப்படுகிறது. அந்த நேரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் பட்டினியோடு பசியோடு பள்ளத்தை தோண்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதாவது பசி இந்த நேரத்தில் வேலை செய்வது, பசியோடு இருக்கும் பொழுது வேலை செய்ய முடியுமா? அந்த சஹாபாக்கள் பசியோடு இருந்து வேலை செய்கிறார்கள். அதுவும் கடினமான கடுமையான வேலையை செய்கிறார்கள், பள்ளத்தை தோண்டுகிறார்கள். அப்படி அவர்கள் களைத்து பசியோடு ஹசரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து முறையிடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், பசி தாங்க முடியவில்லை, அதனால் எங்களுடைய வயிறுகள் எல்லாம் ஒட்டி விட்டது, உள்ளே சென்று விட்டது, அதன் காரணமாக எங்களுடைய முதுகுகள் எல்லாம் குனிய ஆரம்பித்து விட்டன, கோணலாக ஆகிவிட்டது. அது அந்த முதுகு கோணல் ஆகாமல் இருப்பதற்காக வேண்டி நாங்கள் எல்லாம் கல்லை வைத்து கட்டியிருக்கிறோம் என்று சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையிடும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய முபாரக்கான அந்த மேலாடையை தூக்கி காமித்தார்கள். அவர்கள் இரண்டு கல்லை கட்டியிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு கல்லை கட்டியிருக்கிறார்கள். ஹஜரத் அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு சாப்பிடுவதற்காக செல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொட்டி கொஞ்சம் கறி பராமரிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரொட்டியை தன்னுடைய முபாரக்கான அந்த வாயிலே வைக்கும் பொழுது அவர்களுக்கு ஞாபகம் வந்து விடுகிறது. அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைக்கிறார்கள். ஒரு ரொட்டி துண்டை எடுத்து அதில் கொஞ்சம் கறியை வைத்து, ரொட்டியை எடுத்து அதில் கொஞ்சம் கறியும் வைத்து அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் கொடுத்து, இது ஃபாத்திமாவிடத்திலே சென்று, என்னுடைய மகள் ஃபாத்திமாவிடத்திலே சென்று கொடுத்து விட்டு வாருங்கள், என்னை போன்று பல நாளாக என்னுடைய மகள் ஃபாத்திமாவும் சாப்பிடவில்லை என்பதாக ஹசரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் அவர்கள் எவ்வளவு சோதிக்கப்பட்டார்கள். கொஞ்சம் நினைத்து பாருங்கள் மேலானவர்களே, ஒரே ஒரு நாள் நமக்கு சாப்பாடே கிடைக்கவில்லை என்ற ஒரு நிலை இருந்து வந்திருக்கிறதா? நினைத்து பாருங்கள், நாம் ஒரு நாள் எனக்கு சாப்பாடே கிடைக்கவில்லை, நான் ஒரு நாள் முழுவதும் நான் பட்டினியாக இருந்தேன், சாப்பாட்டிற்காக அலைந்தேன், எனக்கு சாப்பாடே கிடைக்கவில்லை, அப்படி என்ற ஒரு நிலை நமக்கு யாருக்குமே வந்ததில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தது. அவர்கள் பட்டினியாக இருந்தார்கள், சோதிக்கப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சோதனைகளிலேயே மிக அதிகமாக சோதிக்கப்படக்கூடிய, அதாவது சோதனைகளை அனுபவிக்கக்கூடிய அந்த பட்டியலிலே முதல் இடத்திலே இருப்பவர்கள் நபிமார்கள். அதற்கு பிறகு நல்ல மக்கள். அவர்களுடைய ஈமானுக்கு தகுந்த அளவிற்கு ஏற்றது போல அவர்கள் சோதனை வரும் என்பதாக ஹசரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். மேலானவர்களே, நமக்கெல்லாம் தெரியும் சோதனை நிச்சயமாக வரும், எந்த வடிவத்திலும் வரும். நல்லவர்களுக்கும் வரும், பாவம் செய்யக்கூடியவர்களுக்கும் வரும். நல்லவர்கள், எனக்கு சோதனை வருகிறது, அதனால் எல்லா அமலையும் நான் விட்டுவிட்டு பாவம் செய்ய ஆரம்பித்து விடுகிறேன், பாவம் செய்து விடலாம் என்று சென்றால் சோதனை வராதா? அவருக்கும் சோதனை வரும். அதே போன்று பாவம் செய்யக்கூடியவர்கள், நான் முழுவதுமாக எல்லா பாவத்தையும் விட்டு நன்மையின் பக்கம் வந்து விடுகிறேன், நான் நல்ல அமல் மட்டும் செய்கிறேன் என்று வந்துவிட்டால் அவருக்கு சோதனை வராதா? அவருக்கும் வரும். ஆக சோதனை வரும், அதனுடைய முடிவை வைத்துதான் அது வெற்றியா தோல்வியா என்பதை நிர்ணயிக்கப்படும். யாரிடத்துல ஈமான் இருக்கிறதோ, யார் மூமீனாக இருப்பாரோ, அவருக்கு சோதனை வரும் பொழுது, இது என்னுடைய அல்லாஹின் புறத்திலிருந்து வந்திருக்கிறது, என்னை சோதிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், அதனால் நிச்சயமாக இந்த சோதனையிலே நான் வெற்றி கொள்வேன் என்று அவர் பொறுமையை மேற்கொண்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வெகுமதியை கொடுக்கிறான் என்றால் அவருடைய உள்ளத்தை நேர்வழியின் பக்கம் செலுத்தி விடுகிறான். இரண்டாவது, அவருடைய வாழ்க்கையில ஒளியை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான். அவருடைய உள்ளத்திற்கு ராஹத் நிம்மதி அல்லாஹ் கொடுத்து விடுகிறான்.
அவர் அல்லாஹின் மீது உண்மையான முறையிலே நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நம்பிக்கை வைக்கக்கூடிய சூழலை அல்லாஹ் உருவாக்கி விடுகிறான். சாதிகன் யக்கீனன் சாதிகன், உண்மையான யக்கீனை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான். இது உலகத்திலே யார் பொறுமையோடு இருப்பார்களோ அவருடைய உள்ளம் ராகத்தாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். யார் பொறுமையோடு இருப்பார்களோ அவர்களுடைய உள்ளம் இந்த ஈமானிலே நிலைத்திருக்கும், திளைத்திருக்கும். இது உலகத்திலே கிடைக்கக்கூடிய, இது இல்லாத இன்னும் எத்தனையோ எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. யார் பொறுமையோடு தன்னுடைய நாவை பாதுகாத்தாரோ பெரும் பெரும் பிரச்சனைகளில் இருந்து அவர் பாதுகாக்கப்பட்டு விடுவார். தன்னுடைய கரத்தை யார் பொறுமையோடு பாதுகாத்தாரோ, அடக்கி கொண்டாரோ, அவர் பெரும் பெரும் பிரச்சனைகள் இருந்து பாதுகாக்கப்பட்டு விடுவார். இப்படியாக எத்தனையோ விஷயங்கள், பொறுமை அஸ்திவாரமாக இருக்கிறது, பொறுமை அவசியமானதாக இருக்கிறது. வாழ்க்கையின் சந்தோஷத்திற்கு மிக மிக அவசியம் பொறுமை. அதே போன்று ஹசரத், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் பொறுமையோடு இருப்பார்களோ அவர்களுக்கு மறுமையில எப்படிப்பட்ட பெரும் பாக்கியம் கிடைக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கும் பொழுது, வல்லதீன ஸபரு இப்திகா வஜ்ஹி ரப்பிஹிம், யார் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய திருப்தியை நாடி பொறுமை மேற்கொள்வார்களோ, அகாமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவார்களோ, வஅன்ஃபகூ மிம்மா ரஸக்னாஹும் ஸிர்ரன் வஅலானியா, ரகசியமாக பகிரங்கமாக அல்லாஹ் கொடுத்த ரிஸ்கில் இருந்து யார் செலவு செய்வார்களோ, வயத்ரவுன பில் ஹசனத்தி ஸய்யிஆ, பாவத்தை நன்மையை கொண்டு அழிப்பார்களோ, பாவத்தை நன்மையை கொண்டு தட்டி விடுவார்களோ, அவருக்கு அழகான தங்கும் இடம் இருக்கிறது. அது என்ன? ஜன்னத்து அதுன், அதுன் என்ற சொர்க்கம். யத்குலூனஹா, அதில் அவர்கள் நுழைந்து விடுவார்கள். வமன் ஸலஹ மின் ஆபாயிஹிம், அந்த பொறுமையோடு இருந்தார்களே அவர்களுடைய பெற்றோர்கள், அஸ்வாஜிஹிம் அவர்களுடைய மனைவிமார்கள், வதுர்ரியாத்திஹிம் அவர்களுடைய குழந்தைகள், இவர்களும் நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் கூட நுழைவார்கள். வல் மலாயிக்கத்து யத்குலூன அலைஹிம், மலக்குமார்கள் ஒவ்வொரு வாசலிலே நுழைந்து, மின் குல்லி பாப், ஒவ்வொரு வாசலிலேயும் நுழைந்து, சொர்க்கத்துடைய ஒவ்வொரு வாசலிலேயும் மலக்குமார்கள் நுழைந்து சொல்வார்கள், சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், விமா சபர்த்தும், நீங்கள் பொறுமையோடு இருந்ததின் காரணமாக உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், ஃபனீம உக்பத்தார், நீங்கள் கடைசியாக இந்த தங்கக்கூடிய இந்த இடம் இருக்கிறது அது மிக நல்ல இடமாக மாறிவிட்டது என்று மலக்குமார்கள் சொல்வார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ராதிலே சொல்லி காண்பிக்கிறார். இது மறுமையிலே கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியம். ஒபஷரி சாபிரின், பொறுமையாளர்களுக்கு சுபச்செய்து உண்டாகட்டும் என்று அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லி காண்பிக்கிறான். மேலானவர்களே, அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனைகள், நமக்கு முன்னால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள், அது எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி, அது சொந்த பந்தங்களின் மூலம், நம்மளுடைய பிள்ளைகளின் மூலம், நம்மளுடைய உறவினர்களின் மூலம், நம்மளுடைய அக்கம் பக்கத்து விட்டார்கள் மூலம், நம்மளுடைய நண்பர்களின் மூலம், நம்மளுடைய வேலையின் காரணமாக, வேலைகள், நம்மளுடைய தொழில் துறைகள், அந்த இடங்களில் இருந்து எந்த இடத்துல வந்தாலும் சரி, வந்த உடனே நம்மளுடைய உள்ளம் சிந்திக்க வேண்டும், இது அல்லாஹ் கொடுத்த சோதனை, அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காக வேண்டி அதாவது இந்த சோதனையை விட்டிருக்கிறான், நான் பொறுமையோடு இருப்பேன், நான் பொறுமையோடு இருப்பேன் என்று நாம் உடனே எண்ணம் கொள்ள வேண்டும், உறுதி கொள்ள வேண்டும், நியத்து வைக்க வேண்டும். இந்த எண்ணம் இருக்கிறதே நம்மை அழகான வழியிலே கொண்டு செல்லும். தேவையில்லாத முடிவுகளை எடுத்து நாம் நாசமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு சென்று விடாமல் இந்த எண்ணம் நம்மளை பாதுகாக்கும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் உடனே அல்லாஹின் பக்கம் திரும்ப வேண்டும். இது என்னுடைய ரப்பு எனக்கு என்னை சோதிப்பதற்காக வேண்டி இந்த சோதனை விட்டிருக்கிறான், நிச்சயமாக நான் இதிலே பொறுமையோடு இருப்பேன், எந்த சந்தேகமும் இல்லை, நான் பொறுமையாளர்களுடைய கூட்டத்தில் இருப்பேன். நபிமார்களை அல்லாஹ் சோதித்தான், அப்படிப்பட்ட சோதனை எனக்கு வரவில்லை, மற்ற சஹாபாக்கள் எல்லாம் சோதித்தான், நல்ல மக்கள் எல்லாத்தையும் சோதித்தான், அப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் எனக்கு வரவில்லை, சின்ன சின்ன சோதனைகள், இதுல கூட நான் பொறுமையோடு இல்லை என்றால் நான் அல்லாஹுடைய நல்ல அடியான் என்பதற்கு எதை அல்லாஹிடத்துல காண்பிக்க முடியும்? நல்ல அடியான் என்பதற்கு, நான் அல்லாஹுடைய நல்ல அடிமை என்பதற்கு இதை விட வேறு நல்ல விஷயத்தை என்னத்தை அல்லாஹுக்கு முன்னால் காண்பிக்க முடியும்? இதைத்தான் காண்பிக்க முடியும், நான் உன்னுடைய அடிமை, நீ என்னை சோதிக்க நினைக்கிறாய், நான் பொறுமையோடு இருப்பேன். இந்த விஷயத்தை உள்ளத்திலே
நம்மளுடைய ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்திலே எல்லா விதமான பிரச்சனைகளை விட்டும் நீக்கி, எல்லா விதமான சோதனைகளை விட்டும் நம்மளை காப்பாற்றி, நல்ல மக்களாக இந்த உலகத்திலே வாழ வைத்து, கடைசி நேரத்தில் ஈமானுடைய அந்த ஹாத்திமாவை நமக்கு கொடுத்து, அவனுடைய பொருத்தத்தை கொடுத்து, உயர்ந்த சொர்க்கத்திலே நம்மை எல்லாம் தங்க வைத்து, நம்மை அவனுடைய அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்ற நல்ல மக்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا يا الله எங்களுடைய பாவத்தை மன்னித்து அருள்வாயாக. يا الله எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லா எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய உற்றார் உறவினர்கள், மனைவி மக்கள், எங்களுக்கு இல்மை கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், அல்லா எங்களுடைய மாணவர்கள் அனைவர்களுடைய பாவத்தை மன்னித்தருள்வாயாக. அல்லா எங்களுடைய உலக வாழ்க்கையை சரியாக்குவாயாக. எங்களுடைய மறுமையுடைய வாழ்க்கையை சரியாக ஆக்குவாயாக. எந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களோ அதை நாங்களும் கேட்கிறோம் ரஹ்மானே. எதை விட்டு அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களோ அந்த எல்லா விஷயங்களை விட்டும் நாங்களும் பாதுகாப்பு தேடுகிறோம் ரஹ்மானே. அல்லாஹ் எங்களுக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பை தந்தருள்வாயாக. அல்லாஹ் நாங்கள் பலஹீனர்கள் ரஹ்மானே. அல்லாஹ் நாங்கள் உடனே உணர்ச்சி வசப்பட்டு ஒரு செயலை செய்து விடுகிறோம் அல்லாஹ். அல்லாஹ் அதனுடைய பின் விளைவை நாங்கள் அறியாமல் இருக்கிறோம் ரஹ்மானே. அல்லாஹ் எங்களை நீ காத்தருள்வாயாக. நீ அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறாய் ரஹ்மானே. எதை செய்தால் எங்களுக்கு நலவு உண்டாகுமோ அப்படிப்பட்ட செயல்களை மட்டும் எங்களை செய்ய வைப்பாயாக. எதை செய்தால் எங்களுக்கு கெடுதி உருவாகுமோ அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களை விட்டும் யாழ்லா எங்களை காத்தருள்வாயாக. எங்களுடைய பிள்ளைகளை காத்தருள்வாயாக. எங்களுடைய உற்றார் உறவினர்களை காத்தருள்வாயாக. அல்லாஹ் எங்களுடைய சமுதாயத்தை ஏற்றுக்கொள்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உம்மத்தை யாழ்லா நீ கபூல் செய்வாயாக. அல்லாஹ் அனைவரும் ஐந்து நேர தொழுகையை பள்ளிக்கு வந்து ஒவ்வொரு ஆண்களும் தொழக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. ஒவ்வொரு பெண்களும் எல்லா வீடுகளிலே தொழக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வாயாக. ரப்பி ரஹ்மானே, எல்லா நேரத்திலேயும் உன்னை நினைத்து வாழக்கூடிய நல்ல மக்களாக ஆக்கி அருள்வாயாக. பாவங்களை விட்டும் தவிர்ந்து வாழக்கூடிய நல்ல மக்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. நன்மையான காரியங்களை ஆசையோடு ஆர்வத்தோடு செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. பாவத்தின் மீது வெறுப்பை எங்களுடைய உள்ளத்தில் போட்டு விடுவாயாக. எந்த சூழ்நிலையும் உனக்கு மாறு செய்யாமல் இருப்பதற்கு தௌஃபிக் செய்வாயாக. அல்லாஹ் நபிமார்களை சஹாபாக்களை எப்படி அல்லாஹ் தவறான வழிக்கு சென்று விடாமல் நீ பாதுகாத்தாயோ, அதே போன்று ரஹ்மானே எங்களையும் தவறான வழிக்கு அல்லாஹ் தவறான வழிக்கு சென்று கேவலத்தை பெற்று விடாமல், பாவங்களிலே மூழ்கி விடாமல் அல்லாஹ் எங்களை நீ காத்தருள்வாயாக. இந்த துவாவை ஹசரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய எல்லா தேவையும் பூர்த்தி செய்வாயாக. எங்களுடைய எல்லா நோயையும் எல்லா நோய்க்கும் ஷிஃபாவை தந்தருள்வாயாக. அல்லாஹ் எங்களுடைய எல்லா பலகீனத்தையும் சக்தியுடையதாக ஆக்கி அருள்வாயாக. எங்களுக்கு நீ கொடுத்த அந்த ரிஸ்கிலே பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய வியாபாரத்திலே பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய குழந்தைகளுக்கு கண்ணியத்தை தந்தருள்வாயாக. அல்லாஹ் எங்களுடைய சந்ததிகள் கியாமத்து வரை இந்த தீனுல் இஸ்லாத்திலே நிலைத்திருக்க தௌஃபிக் செய்வாயாக. அல்லாஹ் எங்களுடைய குழந்தைகளை இந்த ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு வர்ணிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுடைய குழந்தைகளுக்கும் எங்களுக்கும் தந்தருள்வாயாக. இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன்னான். ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா கைர் கல்கி சையதினா முஹம்மதின் வாலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மயீன் பிரஹ்மத்திக யா ரஹ்மர் ரஹீமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் sallallahu ala muhammad sallallahu alayhi wa sallam sallallahu ala muhammad ya rabbi salli alayhi wa sallim assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuh.